வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சாம்சங் தரப்பில் இருந்துட்டு டிவிடி பிளேயர். என்னடா நம்ம சன்டிஸ்க்கு இந்த மாதிரி வந்துட்டு மெமரி கார்டு இந்த மாதிரி வந்து பாட்டு படமோ நான் டிவிலேயே பாடுறோம் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த டிவிடி வந்துட்டு சரி அப்படின்னு கேட்காதீங்க, இதோட ஒரு லாங் டைம் ரிவ்யூ தான். என்ன இருந்தாலும் ஒரு அப்போதைக்கு வந்து இது வந்து 3000 கிட்டக்கிட்ட இருந்துச்சு. அந்த பென்ட்ரைவெலாம் இல்லாத காலத்தில், எஸ்டி கார்டு இல்லாத காலத்தில் இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இருந்துச்சு. சிடி வந்துட்டு விற்றுடுவாங்க, அந்த படம் ஏதாவது புது படம் வந்தது அப்படின்னா சிடியில் விற்றுடுவாங்க. 40 ரூபா 50 ரூபான்ட்டு 100 ரூபா இந்த மாதிரி. பவர் பட்டனு இன்ன வரைக்கும் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, நல்லதையும் பார்ப்போம். இந்த மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த 5.1 அந்த ஆம்பிளிஃபயர் செட்டிங்கு, நம்ம வந்துட்டு டிவிக்கு போகக்கூடிய அந்த பின்னு சம் ஊஃபரு, அதுக்குண்டான பின் செட்டிங்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லோ, ஒயிட்டு, பிளாக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு டிவிக்கு உண்டான அந்த ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு எஃப்எம் நம்ம கேட்குறது அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஒயர் தான் அது. ஆனால் இன்ன வரைக்கும் நாங்கள் எஃப்எம்லாம் கேட்டதில்லை. நல்லா அந்த பிளாக்லாம் நல்லா ஒரு டீப்பான பிளாக் தான். இது வந்துட்டு பின்னாடி வார்னிங்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இது வந்து ஓடிட்டுருக்கு இல்லையா, ரன் ஆகிட்டு இருப்ப பிரிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. நம்மளுக்கே தெரியும் ஓடிட்டு இருந்தாலும் கையை கூட வைக்கக்கூடாது, கரண்ட்டு கண்டு அடிச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. டிவிடி நம்ம எல்லாருமே வச்சுருப்போம், இதுலேயே அந்த பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, சீடியை போட்டு ரன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இப்போ தான் அதெல்லாம் வந்து முற்றிலும் வந்துட்டு நின்றுச்சு. ஆனால் இந்த பாட்டு கச்சேரி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி டிவிடி வந்து இருக்கும். இதோட ரிமோட்டை பார்த்துருப்பீங்க, நல்லா தான் இன்ன வரையும் ஒர்க் ஆகுது. ஆனால் செல்லில் இன்னும் இல்லை. நாங்கள் வந்துட்டு டிவி இந்த மாதிரி வந்துட்டு டிவிலேயே வந்துட்டு அந்த பென்ட்ரைவ் கொடுக்குற மாதிரி மொபைலிருந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கோம். இதை வந்துட்டு ஓரங்கட்டியாச்சு. இருந்தாலும் இதோட ரிவ்யூ, அதுக்குண்டான கேபிள் வந்து பாருங்கள், அவங்களே கொடுத்துருந்தாங்க. மற்றும் அதோடய புக்லெட்லாம் இன்னமும் இருக்குது. 2 வருஷம் வாரண்டி இருந்துச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 3 வருஷமாக 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பாருங்கள் ரிமோட்டு, நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயந்தான். நல்லா கொடுத்துருந்தாங்க, பட் என்ன ஆச்சுன்னா இது வந்து ரொம்ப நாள் ஓடாமல் இருந்ததுனால நான் செக் பண்ணி பார்த்தேன். சிடி வந்துட்டு ஓப்பன் ஆகுது, அது ஓப்பன் ஆகுது, உள்ளே போகுது, லோட் ஆகுது, சிடிலாம் சுற்றுது. அதனால் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சிடியில் இருக்கக்கூடியதை எடுத்து நம்மளுக்கு ப்ளே பண்ண மாட்டேங்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க என்னான்ட்டு. இன்ன வரைக்கும் அதில் ட்ராபேக் அப்படின்னா இதுதாங்க. இது எனக்கு இந்த யூஎஸ்பி போகிறதோ அந்த பாட்டு கேட்குற அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், எஃப்எம் மட்டும். எஃப்எம் இருக்குது மற்றும் உங்களுக்கு சிடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை இதுதாங்க, சிடி வந்து ரன் பண்ண மாட்டேங்குது. ரன் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடியதை ப்ளே பண்ண மாட்டேங்குது. அதனால் ஓரங்கட்டியாச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது இன்ன வரைக்கும், எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு பாதி விலைக்கு யார்ட்டா விற்கிறது அப்படின்னாலும் விற்றுலாங்க. இதுவும் காசு போட்டு தானே வாங்கியிருக்கு, நம்மளுக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஓகே. இல்லை, எங்கள் வீட்லேயே முதல் தடவை வாங்கினது, அதனால் வந்துட்டு ஒரு நாமகார்த்தமாக இது இது வந்து ராசியானது அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாங்க. அது வந்துட்டு ஓப்பன் பட்டனு மற்றும் க்ளோஸ் பட்டனு அவங்களே கொடுத்துருந்தாங்க. பவர் பட்டன் அந்த சாம்சங் கீழே இருக்குது, அதையும் காமிக்கிறேன் பின்னாடி. இப்போ வந்து பாருங்கள், ஆன் பண்ணுவோம். லோட்லாம் ஆச்சு, ஆனால் வந்துட்டு சிடியில் இருக்கிறத வந்து எடுக்க மாட்டேங்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் வந்து ஒரு 6 மாதமாக வச்சுருந்தோம், பட்டு இப்போ வீடியோக்காக நான் வந்துட்டு டக்குன்னு ரன் பண்ணேன், நல்லாவே ரன் ஆகுது. இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இருந்தாலும் இதில் நம்ம எல்லாத்தையுமே பண்ண போகிறதில்லை, அதனால் நம்ம இதை வந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு உங்களை சப்போர்ட் கொடுங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோகள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. ஆஃப் பண்ணிவிடுவோம் டிஸ்பிளே எல்லாம், நான் வந்து காமிக்கிறேன். நல்ல ஒரு மெட்டீரியல் தான், கீழே விழுந்துருக்கு, ஆனால் இந்த வரைக்கும் எதாவதுலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போதைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்கள் எதாவது ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தேன்னா வீடியோ பண்ணுறாங்க. கம்மங்க எப்படி இருக்குன்னு இந்த ரிவ்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.